அதிகனம் தம பிரபவம் இதா விஸ்தரே அபிதீயசேஸ்வரத் அபினவய்வனம் அப்பிரதிமூபம் மமாநே மஹதீயம் ஹலு அனர்த்த பரம்பரா ஏஷாம் ஏகைகிஷாம் கிமுத சமவாய நாலு விஷயங்கள் கரேஸ்வரத்வம் அதாவது பொரந்தத்திலேருந்து ஒரு ஆளுமைத்தனம் அஹ் புதுசா யௌவ்வனத்துக்குள்ள காலெடுத்து வச்சிருக்கான் அப்பிரதிம ரூபத்துவம் ஒரு ஈடில்லாத ஒரு அஹ் அழகு அமானுஷ சக்தித்துவம் மனுஷியர்களுக்கு எட்ட முடியாத ஒரு பிசிக்கல் பவர் அப்படி இது எல்லாமே ஒவ்வொண்ணுமே உங்களுக்கு வந்து ஒரு அபிநயம் ஒரு இன்டிசிப்ளின்ட் ஆக்டிவிட்டிக்கு பேஸா இருக்கக்கூடியது ஆனா கிமுத்த சமவாயம் நாலுமே உங்ககிட்ட இருக்கு அதனால நான் உனக்கு சொல்லணும்னு இப்ப ஆரம்பிக்கிறேங்கிற நாட் திட் ஆர் எனி ஏன்னா பின்னாடி முடிக்கிறச்சே வந்து உங்க அப்பா நீ வந்து உனக்கு நல்ல சம்ஸ்காரத்தோட தவிர உங்க அப்பாவும் உனக்கு வந்து ஒரு நல்ல படிப்பு அதனால வந்து நீ கெட்ட வழியில போவேங்கிறது எனக்கு வந்து ஒன்னும் நிச்சயம்லாம் கிடையாது நீ போகமாட்டேங்கிறது தான் எனக்கு நிச்சயம் ஆனாலும் என்னோட ஒரு இது ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு மரியாதை நான் ஒரு பிரீத்தி நான் சொல்றேன் அப்படின்னு முடிப்பாரு இதை அழகா அடுத்தது வந்து பகினி இந்த கிமுன்ற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணும் கிமு உத அது உதட் இஸ் ஆஹ் உத அத்தவா வா இது எல்லாம் வந்து ஆர்ங்க அர்த்தம் இதுல நீலகண்ட தீக்ஷிதரோட நீலகண்ட விஜய சம்பூர்ல கூட ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இருக்கே ஆஹ் உத ஆஹோ இது எல்லாமே ஆர்ன்னு அர்த்தம் உம் கிம்பா தம்பதி ப்ரூயாம் உதாஹோ தம்பதி அப்படின்னு வரும் அது கர்ம கிம் ஒரு நிமிஷம் அஹம் படாமி ஊத்த லிங்காமி எழுதலாம் கிம் கரோமி எனக்கு தெரியல அந்த மாதிரி அது மாதிரிலாம் நீங்க வந்து யூஸ் 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 பண்ணலாம் 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 இட்ஸ் த சேம் சேம் அத்தவா அஸ் ஆஹோ அப்படின்னு இதெல்லாம் வேர்ட்ஸ் ஃபார் ஆர் இதுல படிக்கிறச்சே வரும் கத்தியத்துல நிறைய மாதிரி யூசேஜஸ் இருக்கும் சரி அடுத்தது படிக்கும்

मर्ृष्णि का नवयोगवना कशायत कशायता आत्मनष्य सलीलानिव तानीएव विषय स्वरूपाणी आश्वाद्यमानानी मदुरतानी मदुरतराण म मदुरथराणी आपंति मनसह नाशयति दिमोहगाईवउम्मार्ग प्रवर्तक है पुर्षम अति

பிராயகா பொதுவாக ஜல பிரசாலன நிர்மலா அபி புத்தி பத்து வருஷம் படிச்சிருக்காங்க அந்த பத்து வருஷத்தினால அதுல ஏ ஏற்பட்ட அந்த சாஸ்திரம்ங்கிற ஒரு ஜலம் இங்கெல்லாம் ரூபகாலங்காரம் சாஸ்திரம்ங்கிற ஒரு ஜலம் அதனால் பிரக்ஷாலன நிர்மலா அதனால் அலம்பப்பட்டதாக அலம்பப்பட்டு நிர்மலா கிளியரா இருக்கக்கூடிய அதாவது அப்பழுக்கற்ற ஒரு புத்தி கூட காலுஷ்யம் உபயாத்தி ஒரு அழுக்கானது அழுக்கு தன்மையை அடைகிறது கலங்கிய தன்மையை அடைகிறது

அழுதுல வந்து அடுத்ததுல வந்து யூஸ் அனுஜித தவலா தவலதா சராகா சராக பவதி யூனாம் திருஷ்டிகிங்கிறார் இந்த இடத்துல வந்து அஹ் ரெண்டு விரோதாபாச அலங்காரம் எப்படின்னா தட் இஸ் முதல்ல அர்த்தம் புரிஞ்சுருக்கோம் கண்ணுல வந்து வெண்மை அகன்றாமல் இருந்த பொழுதிலும் கண்ணுல வெள்ளத்தனம் இருந்துட்டே இருக்கு வெண்மைங்கிற ஒரு கலர் இருந்துருக்கு ஆனாலும் என்னமோ கலர் அங்க வந்தா மாதிரி இருக்கா சார் ராகாங்கிற வேர்டு வந்து ரெண்டு மீனிங் ஒண்ணு வந்து கலர் வந்துருத்தும்னு அர்த்தம் வெள்ளையா இருக்கிற ஒரு டிஷர்ட் மேல நம்ம வந்து ஒரு கலரை போட்டோம்னா எப்படி இருக்குமோ

யூனாம் திருஷ்டிங்கிற பட்சத்துல ராகம் வர்றதுன்னா ஒரு அட்டாச்மெண்ட் யூத்துங்கிற ஒரு ஒரு ஸ்டேஜுக்குள்ள அவ வர்றச்சு அவளுடைய கண் பார்வை கொஞ்சம் திருஷ்டி மாறுறது இந்நாள் வரையில் பார்த்துட்டு இருந்த பிரக்குனு ஒரு பார்வை வேறையா மாறலாம் அது இருக்கு ஏன்னா அது வந்து அந்த அந்த வயசுனுடைய கோளாறுங்கிறோமே அதுதான் யுவகா யுவ எவ்வனா ஆரம்பே யூனாம் திருஷ்டி இளைஞர்களினுடைய ஒரு திருஷ்டி பார்வையானது பியூரிட்டியோட இருந்ததுன்னா கூட விடப்படாமல் இருக்கக்கூடிய வெண்மையை கொண்டதாக இருந்த பொழுதிலும் இப்ப இந்த கண்ணுல பார்த்தோம்னா நமக்கு ஒயிட் போர்ஷனுங்கிறது எப்பவுமே இருந்துட்டே இருக்கு அந்த ஒயிட் போர்ஷன் இருந்துட்டே இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு கலர் வந்த மாதிரி இருக்குங்கிறார் ஆனா இந்த இடத்துல சராகாங்கிறது வர்ணம்னு எடுத்துக்க கூடாது கண் பார்வைக்கு நம்ம அட்டாச்மெண்ட் எடுத்துக்கணும் இட் அந்த சர் ஆகா சக வர்த்ததே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது அனுஜித தவளதாங்க இல்ல ஜா இருக்கணும் விடப்படாமல் இருக்கோ எந்த திருஷ்டியிலிருந்து விலகாமல் இருக்கிறதோ அந்த திருஷ்டிக்கு அனுஜித தவளதா அப்படின்னு சொல்றான் சோ ஈவன் தோ அவ கண்பார்வை வந்து வெண்மையா வெண்மை விடாமல் இருக்கோ விடப்படாத வெண்மையை கொண்டதாக இருக்கும் அந்த கண் பார்வை ஆனாலும் கலரையோட இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா என்ன ராகா இருக்கு அந்த விரோதம் மாதிரி இருக்கு ஆனா விரோத இவ ஆபாசத்தே தான் இட் இஸ் கால்ட் விரோத ஆபாசா விரோதம் மாதிரி தோன்றது வெண்மையும் இருக்கு வெண்மையை விடாமல் இருக்கு ஆனா கலரும் இருக்குன்னா அது எப்படி ஒட்டி வரும் ஒட்டி வராது அதனால நம்ம இந்த சராகாங்கிற வேர்டுக்கு ரெண்டு மீனிங் சொல்றோம் ஸ்லேஷையா சராகான்னா கலர்னு ஒரு அர்த்தம் அந்த விரோதமா கலர்ங்கிற அர்த்தத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அது விரோதம் அந்த விரோதத்தை பரிகாரம் பண்றதுக்காக ராகங்கிற வேர்டுக்கு அட்டாச்மெண்ட்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும் அப்போ விரோதசிய பரிகாரா பவதி ஜெனரலி விரோதாபாச அலங்காரம்ங்கிறது இப்படிதான் நீங்க வந்து ஒரு விரோதம் இருக்கிற மாதிரி இருக்கும் இட் இஸ் அன் அபேரண்ட் கான்ட்ரடிக்ஷன் அவ்வளவுதான் ஆபாசாங்கிற ஈஷத்து பாசத்தே விரோத எத்த ஈஷத்து பாசத்தே ததனந்தரம் விரோத பரிக்ரிய தத்த விரோதாபாச அலங்கார இது வந்து பல இப்பவே புரிஞ்சுண்டுனாதான் உங்களுக்கு பல இடங்கள்ல காதம்பரியில இது வரும் அடுத்த வருஷம் இன்னும் வேற காதம்பரி சங்கிரகம் படிக்கிறச்சு உங்களுக்கு வந்து சரளமா யூஸ் பண்ணுவார் இந்த விரோதாபாசத்தை அதுக்கு வந்து ஒகேபுலரியும் கையில இருக்கணும் ஸ்லேஷையும் இருக்கணும் அந்த கான்டெக்ட்ல கரெக்டா அந்த ஸ்லேஷ பொருந்துற மாதிரி போடவும் போடணும் ரைட் சோ அனுஜித தவளதா அப்படி சராகா இவ பவதி யூனாம் திருஷ்டி ஃபர்ஸ்ட் லிட்ரல் மீனிங் எடுத்துக்கணும் விச் ஹேஸ் த விரோதம் இளைஞர்களினுடைய கண் பார்வையானது வெண்மையை விடாமல் வர்ணத்துடன் கூடினதாக இருக்கு வெண்மையை விடாமல்ங்கிறச்சே வெண்மையுடன் கூடின ஒரு பார்வை வர்ணத்துடன் கூடினதாக இருக்க முடியாது ஆகையினால் அங்க ஒரு விரோதம் இருக்கு அந்த விரோதத்தை போக்குவதற்காக இளைஞர்கள் பார்வை வெண்மையுடன் கூடினதாக இருந்து கொண்டு சராகா இவ ஒரு அட்டாச்மெண்டோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறோம் அடுத்தது அப்ப ஹரதிச்ச வாத்தியா இவ சுஷ்க பத்திரம் சமுத்பூத ரஜோபிராந்தி அதிதூரம் தூரம் ஆத்மேச்சையா எவ்வன புருஷம் பிரகிருதி மெயின் சென்டென்ஸ் இங்க எப்படின்னா புருஷம் பிரகிருதி புருஷம் அதி அபஹரதி அதி தூரம் அபஹரதி எவ்வன சமையனத்துல என்ன இருக்கு ஒரு காத்து இருக்கு காத்து வந்து ஒரு காஞ்ச இலைய அது வந்து எப்படி தூக்கி எடுத்துட்டு போயிடுமோ அதுவும் அதுவும் தூசிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தூசியை எப்படி அந்த தூசியெல்லாம் அடிச்சுட்டு வச்சுக்கோங்க சுஷ்க பத்திரம் காஞ்ச இலை அந்த காஞ்ச இலைய ஒரு பெரிய சூறாவளி வந்ததுன்னா அந்த காஞ்ச இலைய எப்படி வந்து அதனுடைய ஒரு இஷ்டப்படி அது எங்கேயோ தூக்கிட்டு போயிடுறதோ காஞ்ச இலையையும் தூசியோட சேர்ந்து உங்களுக்கு காஞ்ச இலையும் அந்த ஒரு சூறாவளி காத்து தள்ளி அடிச்சுட்டு போகும் மேபி அந்த இல அடியில விழுந்திருக்கும் அதனுடைய பாதை அதுதான் இருக்குமா இருக்கும் ஆனா அந்த காத்து வந்து அதனுடைய பாதையில இருந்து அதை இஷ்டப்படி அய்சன் போயிடுறதான் ஆத்ம இச்சையா தன்னுடைய இஷ்டப்படி இதே இங்க பிரகிருதத்துல எப்படின்னா பிரகிருதி நேச்சர்ங்கிறது அந்த எவ்வன சமயே அஹ் எவ்வனத்தினுடைய அந்த ஒரு டயத்துல அந்த ஒரு காலத்துல இளை இளமை பருவத்துல ஒரு புருஷனை பிரகிரு அவனுடைய நேச்சருங்கிறது அதி தூரம் அபகரதி ரொம்ப தள்ளி அவனை அழுச்சின்னு போயிடுறதான் ஒரு புருஷன் வந்து இந்த மாதிரி பாதையில நான் போகணும்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறச்சு இந்த பிரகிருதிங்கிறது என்ன பண்றது அவனை பிடிச்சு அதனுடைய ஒரு இச்சைப்படி இழுத்துட்டு போயிடுறதான் அவனை எப்படின்னா ஒரு சூறாவளி காத்து போல பேரலல் போட்டு இருக்கணும் நீங்க எப்பவுமே இந்த மாதிரி இவா வர்றச்சே உபமா வர்றச்சு அல்லது வர்றே ஒரு காலம் மாதிரி எது உபமானம் எது உபமேயம் அதனுடைய சாதாரண தர்மம் என்ன சாதாரண தர்மம் ரெண்டுத்துக்கும் ஒட்டி வர்றதா இல்லையா அப்படிங்கறதையும் பாத்து ஜெயிக்க முடியாது மாற்ற முடியாது அப்படின்னு முந்தினது இல்லையா உச்சிதன விடுறதுன்னு அர்த்தம்

சுஷ்க இவ வாத்தியா சுஷ்க பத்திரம் அபஹரதி வாத்தியா அல்லது வாத்த சமூகான்னு பேரு நான் சூறாவளி காத்துன்னு ஒரு ஹரிக்கேன் வந்து எப்படி ஒரு சுஷ்க பத்திரம் ஒரு ஆஹ் இத அந்த அந்த வாத்தியாங்கிறதுக்குதான் இந்த சமுத்பூத ரஜோ பிராந்திகிங்கிறது அப்ஜெக்டிவா போறது வாத்தியாக்கும் போகிறது பிரகிருதிக்கும் போறது ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குன்னா எவ்வளவு சமயத்துல அவனுக்கு வந்து ரஜோ குணம் ஜாஸ்தியா இருக்கு அந்த ஜாஸ்தியா ஆனதுனால அவனுக்கு ஒரு பிரம ஏற்படுறது பிரம ஏற்படுறதுனால அவனுடைய இஷ்டப்படி அவனால நடக்க முடியல அந்த பிரகிருதி வந்து ஒரு ரஜஸ்ங்கிற ஒரு ஆக்டிவிட்டினால ஒரு பிரமத்தை உண்டு பண்ணி அந்த மனுஷியனை எங்கேயோ தள்ளி அழிச்சுன்னு போயிடுறது ஆஹ் இது வந்து நம்மளால ரொம்ப சுலபமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அதான் சொல்லுவேன் சுக்கநாச உபதேசம் காதம்பரி எஸ்பெஷலி நீங்க வந்து அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் யுவர் லைஃப் படிக்கிறச்சு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வில் கான்ட்ரிபியூட் டு யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் மச் பெட்டர் அது இன்னும் போக போக அது வந்து அப்படியே ஓ ஆவான்ல அப்படின்னு நமக்கு தோணும் நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோமே அப்படின்னு தோணும் நமக்கு சோ அதனால பிரகிருதி எவ்வன சமயம் எவ்வளவு சமயத்தில் பிரகிருதி பிரகிருத்தியானது முதல்ல கான்டெக்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்பிள்ல எப்படி போறதுன்னு பார்ப்போம் சோ பிரகிரு பிரகிரு எப்படி இருக்கு அந்த பிரகிருத்தினா சமுத்பூத்த ரஜோ பிராந்தி உண்டாக்கப்பட்ட ரஜஸ் என்கிறது அந்த ரஜஸ்னுடைய ஒரு பிராந்தி அந்த ஒரு போர்வையில் அந்த ஒரு பிரமையை உண்டுபடுத்தியவாத அந்த பிரகிருதி ஆத்ம இச்சையா தன்னுடைய இஷ்டப்படி அஹ் புருஷ இச்சையான ஆத்ம இச்சையா இச்சையாப்பி பிரகிருதேகே இச்சையா அதி தூரம் வெகு தூ தொலைவிற்கு அபகரத்தை தள்ளிக்கொண்டு செல்கிறது ஒரு புருஷனை இது இந்த ஒரு கான்டெக்ட்ல உபமானம் எப்படி யதா கதம் அப்படின்னா யதா வாத்தியா ஒரு சூறாவளி காத்து சமுத்பூத ரஜோபிராந்தி ஏதோ தூசிங்கிற ஒரு பிராந்திய உண்டு பண்ணி காத்து நம்ம வந்து காத்து டைரக்டா பார்க்க முடியாதோ இல்லையோ ரஜஸ்ங்கிறது ரெண்டு அர்த்தம் இங்க ஒண்ணு வந்து ரஜோ குணம் இன்னொன்னு ரஜகாங்கிறது தூசி தூளி சோ ரஜகாங்கிற தூளிங்கிற ஒரு பிராந்தியை உண்டு பண்ணப்பட்டது சமுதூதகா ரஜோ பிராந்திகி ஏன ஆர் எயா எந்த ஒரு வாத்தியா அதுக்கு சமுத்பூத ரஜோப் பிராந்திகின்னு பேரு சோ ரஜோகுணத்தினுடைய ஒரு பிரமத்தை உண்டு பண்ணின பிரகிருதி போல பிரகிருதி இங்க எது போலன்னா தூசிங்கிற ஒரு பிரமையை உண்டுபடுத்தின ஏற்படுத்தின ஒரு சூறாவளி காத்து எவ்வாறு சுஷ்க பத்திரம் காய்ந்த இலையை அபகரதி ஆத்ம இச்சையா அதிதூரம் அபகரதி தன்னுடைய இஷ்டப்படி ரொம்ப துலைவிற்கு அழைத்து செல்கிறதோ அது போல

அபஹரதி எது போல அப்படின்னா வாத்தியா சுஷ்க பத்திரம் இவ அபஹரத்தின்னு போட்டுக்கணும் அதே வாத்தியாக்கும் நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றச்சே இந்த இத வந்து விட்டுட்டு இங்க இப்படி போட்டுப்போம் சோ வாத்தியா சமுத்பூத பூத ரஜோபிராந்தி ஆத்மேச்சையா அதிதூரம் சுஷ்க பத்திரம் அப்படின்னு போடணும் புரியுறதா எப்படி வருதுன்னு ஒரு இந்த மூணு வேர்டு வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் உபமானம் சைடுலயும் நீங்க வந்து ரெண்டு சென்டென்ஸா அதை போட்டுண்டாதான் பெட்டர் ஓகே புரியுறதா ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களோட வேர்ட்ஸ்ல நீங்க எழுதரிச்சது தான் அது வந்து சேலஞ்சு சோ அபஹரதி வாப்பியா இவ அர்த்தம் என்ன இங்க பிரகிருதி ஒரு ஆனது புருஷன் அவன் அந்த யவனா ஆரம்பத்துல அந்த எலை இளமை சொல்லுங்க உபமா அலங்காரம் தான் இந்த இடத்துல உபமா அலங்காரம் சுஷ்கபத்ரம் சோ ஐ ஹேவ் நாட் மென்ஷன் ஸ்லேஷ ஹியர் பட் இந்த ரஜஹாங்கிற இடத்துல ஸ்லேஷ இருக்கு உங்களுக்கு அதே போல இந்த ச ராகா இவங்கிற இடத்துல ஸ்லிஷ்ட விரோ ஜென்ரலி விரோதாபாசம்னு போட்டதுனால விரோதாபாசம் இருக்கிற இடத்துல நீங்க ஸ்லேஷம் மென்ஷன் பண்ண வேண்டாம் உபமா இருக்கிற இடத்துல டெபினட்டா ஸ்லேஷம் மென்ஷன் பண்ணும் சோ இது வந்து இந்த இடத்துல ஸ்லேஷா சோ ஸ்லிஷ்ட உபமா ஸ்லேஷ அலங்காரம் இருக்குன்னு ஸ்லிஷ்ட உபமானு எழுதுவோம் அவ்வளவுதான் சராக ஏவமா இவமா இல்ல இவ அந்த புள்ளி எடுத்துருங்க ராகா

ஜென்ரலி ஸ்லிஷ்டங்கிறது ஸ்லேஷையுடன் கூடினது ஸ்லேஷேனா சகிதகா ஸ்லிஷ்டகா ஸ்லிஷ்ட இந்த இந்த வேர்டு ஹேஸ் டூ மீனிங்ஸ் ஒரு அர்த்தம் வந்து உபமானம் சைடுக்கு போகிறது ஒரு அர்த்தம் உபமேயம் சைடுக்கு போகிறது ரஜகாங்கிற ரஜகாங்கிற வேர்டுக்கு நீங்க வந்து தூளி அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துட்டேன்னா வாத்தியாங்கிற சைடுக்கு உபமானம் சைடுக்கு போகிறது உண்டாக்க தூளிங்கிற ஒரு பிராந்தியை உண்டாக்கும் வாத்தியா சூறாவளி சுஷ்க பத்திரம் ஒரு காய்ந்த இலையை எவ்வாறு எடுத்து செல்லுமோ அதுபோல் அப்படின்னு உபமானம் சைடுக்கு அர்த்தம் இதே ரஜகாங்கிறதுக்கு நம்ம ரஜோகுணம் சத்வ ரஜஸ் மூன்று குணங்கள் அதுல ரஜோகுணம்னு எடுத்துட்டோம்னா ரஜோகுணத்துக்கு வந்து ஆக்டிவிட்டி ஜாஸ்தி அவனுக்கு ரஜஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னோம்னா கான்ஸ்டன்ட்லி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும் வாளுக்கு எதையோ பண்ணிட்டே இருக்கணும்னு தோணும் தமோ குணம் ஜாஸ்தின்னு சொன்னா சோம்பேரியா உட்காந்துருப்பா சத்வகுணம் ஜாஸ்தின் பி பீஸ் அதாவது இந்த சோம்பேரிக்கு இருக்கிற ஒரு அடச்சோ அடைச்சு அஜ்ஞானம் இருக்காது இது வந்து சத்வகுணம்னா வில் ஒரு ஒரு பிரகாசஸ்வரூபம் இருக்கும் சத்வகுண பிரதானமா இருந்ததுன்னு இங்க இந்த எவ்வளத்துல என்னன்னா இல ரத்தம் அந்த இள ரத்தம் வந்து ஆக்டிவிட்டிய வந்து ஜாஸ்தி பண்ணும் அந்த உடம்புல அந்த அந்த செவன்டீன் சாப்டரா மூன்று குணங்களினுடைய ஒரு இது விவகாரம் இதுல வந்துருது பாருங்க சமுத்பூத ரஜோ பிராந்திகிங்கருச்சு அந்த ரஜோகுணம் அப்படிங்கிற ஒரு ஒரு பிராந்திய நமக்கு உண்டு பண்றது எவ்வனத்துல அவனோட நேச்சர் அது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவனிடத்துல இன்னைக்கு அந்த ரஜஸ்ஸுங்கிற ஜாஸ்தியா இருக்கும் இல்லையோ அந்த ஆக்டிவிட்டி தான் இல ரத்தம் இல்லையோ அதனால அவன் இப்படி பண்றான் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு பிராந்திய உண்டு ரஜஸ் ஈவன் தோ பிரகிரு ஹேஸ் ஆல் த்ரீ குணம்ஸ் பாருங்க என்ன ஒரு தத்துவம் அங்க போடுறாருன்னு பிரகிருத்தில மூணு குணமும் இருக்கு ஒரு மனுஷன் பிரகிருத்தில இருந்து உண்டானான் ரைட் பிரகிருதிங்கிறது இங்க வெறும் எவ்வளவு பிரகிருதிக்கு இல்ல மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பிரகிருதிங்கிறது மாயாஸ்வரூபம் ஜீவனோட அஜ்ஞானம் சேர்றது அந்த பிரகிருதிக்கு மூணு குணம் இருக்கு சத்துவம் ரஜஸ் தமஸ் ஆனா இந்த பிரகிருதி இப்ப கம்ப்ளீட்டா என்னவா மாறுறதுன்னா ரஜசா மாறிடுறது சோ ரஜஸ்ஸுங்குற ஒரு பிரமையை உண்டு பண்ணி அது தன் இஷ்டப்படி அவன ஆட்டி வைக்கிறது ரைட்டா அதனால அந்த ரஜஸ்ங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் வருது ஸ்லேடை அங்க சோ ஸ்லிஷ்ட உபமா வாத்தியா இவன்னு நம்ம கம்பேர் பண்றோம் புரிஞ்சுடுதா ஓகே இந்திரிய ஹரிண ஹாரிணீச்ச சததம் அதி துரந்தா இயம் உபபோக மிருக திருஷ்ணிகா இந்த இது வந்து எப்படின்னா உபபோகம் விஷயத்தை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது இருக்கே போகம்ங்கிறது வந்து ஒரு காணல் நீர் லைக் எடுத்துக மிராஜ் ஆஹ் எப்படி அது சததம் அதி துரந்தா துக்க அந்தம் கொண்டது கெட்ட முடிவை கொண்டது இந்திரிய ஹரிண ஹாரிணி இந்திரியம்ங்கிற ஒரு மான வந்து பிடிச்சு இழுத்துடுறது எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லிட்டேன் எப்படி அது வந்து ரெண்டு பிரிச்சுக்கணும்னா உபபோகம்ங்கிறது எப்படி இருக்குன்னா போகங்கள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் உபபோகங்கள் எதை நம்ம அனுபவிக்கிறோமோ புஜ்யந்தே இது போகாகா அதனால உபபுஜ்யந்தே இது உபபோகாகா எதெல்லாம் இந்த உலகத்துல நமக்கு வந்து கண்ணு காது மூக்கு இந்த இந்த அஞ்சு சென்ஸ் ஆர்கன்ஸும் அனுபவிக்கிறதோ அந்த வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் உபபோகங்கள்னு வேறு இந்த உபபோகங்கள் இப்ப நம்மள என்ன பண்றது இந்திரியங்களை பிடிச்சு இழுக்கிறது மனுஷன் இழுக்கல அவனுடைய இந்திரியங்களை இழுக்கிறதா இந்திரிய ஹாரிணி இந்திரியங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கக்கூடியது உபபோகங்கள் அது அட்ராக்டிவா இருக்கிறச்சு நல்ல முடிவோட இருக்கோ சரி பரவாயில்ல அட்ராக்ட் ஆனா என்ன இப்போ அது நமக்கு நன்னா முடிஞ்சதுன்னா நல்லதுதானே அப்படின்னா இல்ல சததம் எப்பொழுதுமே அதி மிகவும் அதிசயேன துரந்தா துஷ்ட அந்தம் அல்லது துக்க அந்தம் துக்கமான ஒரு முடிவை கொண்டதாக தான் இருக்கு இந்த உபபோகங்கள் ஏன்னா போறோம் அனுபவிக்கிறோம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் அதோட சாட்டிஸ்ஃபை ஆகி திரும்பி வந்துடுறோமோ இல்லையே இது இல்லாத அடுத்தது வேணுங்கிறோம் ஒரு சைக்கிள்ல உட்காந்து மோட்டர் பைக் எனக்கு மோட்டார் பைக் இருந்தா இருந்தாம்பான் மோட்டர் பைக்ல கார் இருந்தா உட்காருறவன்பான் கார்ல இருக்கிறவன் டெஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து நம்மளுடைய ஆசைகளை வந்து அது இன்னும் இழுக்கிறதே தவிர இட் டஸ் நாட் கன்ஸ்ட்ரிக்ட் அவர் இது நமக்கு சாட்டிஸ்பாக்சன் குடுக்கறது கிடையாது சுகத்தை குடுக்கறது கிடையாது அதனால சு அந்தம் கிடையாது துரந்தம் அது கெட்ட அந்தத்தை கொண்டது சததம் எப்பொழுதுமே துரந்தா மிகவும் ஒரு துக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அந்தத்தை கொடுக்கக்கூடியது எது உபபோகம்ங்கிறது இப்ப இந்த மிருகதிருஷ்ணிகா பட்சத்துக்கு போவோம் இது வந்து ரூபகாலங்காரம் காலங்காரம் அதனாலதான் உங்களுக்கு வந்து உபபோகம் ஏவ மிருக திருஷ்ணிகா அப்படின்னு வருது அங்க ஏன்னா மிருகதிருஷ்ணிகாங்கிறது அந்த வேர்டே உங்களுக்கு ஃபார்ம் ஆறுது எப்படின்னா மிருக திருஷ்ணிகா மிருகங்கிறது மானு இந்த டெசர்ட் மாதிரி ஆர் ரொம்ப ஒரு சம்மர் டயத்துல வந்து அந்த மானுக்கு வந்து ரொம்ப திருஷ்ணா தாகம் எடுக்கும் பொழுது அது எங்கேயோ தொலைவுல அந்த சன்னனுடைய ஒரு இதுல உங்களுக்கு ரிஃப்ளக்ஷன்ல ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அந்த தண்ணிக்கு வந்து மிருகதிருஷ்ணிகாங்கிறோம் மான எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன் சோ அதனால ஹரிண ஹாரிணி ஹரிண மான்களை மான்களை பண்றது இழுக்கிறது வசீகரணம் பண்ணக்கூடியது இந்த மிருக அந்த ஆயிடுறது அங்க தண்ணியே இல்லை இந்த மாதிரிதானே சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் நமக்கு சுகம் கிடைக்கும் நினைச்சுட்டு இந்த போகங்களை பின்னாடி நம்ம போகிறோம் ஆனா கெட்ட ஒரு முடிவா இருக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய முடிவா இருக்கு அதே போல மான்களை இழுக்கக்கூடிய அந்த காணல் நீரும் கெட்ட முடிவை கொண்டதாக இருக்கு துக்கமான ஒரு முடிவை கொண்டதாக இருக்கு எப்பொழுதும் இன்னைக்கு வேணா அப்படி இருக்கலாம் நாளைக்கு வந்து தண்ணி வந்துடும் நம்ப முடியுமா என்ன அப்படி இல்லையே அண்ட் அதுல வந்து இந்திரியத்தை வந்து ஹரிணன்னு அதை கம்பேர் பண்றச்சு அதை வந்து ஆரோப்பம் பண்றச்சு இந்திரியங்கள் வந்து ரொம்ப சஞ்சலமானவை அலபாஞ்சின்றே இருக்கும் ஒரு மான் வந்து நிம்மதியா ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்குங்கிறது கிடையாது அதுக்கு வந்து ஒரு இடத்துல சாட்டிஸ்பாக்சன் கிடையாது ஜம்ப் பண்ணிட்டே இருக்கும் இந்த இடத்துல அப்படியே இருக்கிற மாதிரி இருந்துருக்கும் டக்குன்னு டக்குனு அப்படி போயிடுவான் அந்த மாதிரி நம்ம இந்திரியங்கள் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு விஷயத்துல ஆனா அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் சஞ்சலம் ஏற்பட்டு நம்ம வந்து நகர்ந்துரும் அதனால இந்திரியம் எனும் மான்களை வசீகரணப்படுத்தும் உபபோக மிருகதிருஷ்ணிகா இயம் இயம்ங்கிறது என்னன்னா யவ்வனாவஸ்தா ஆஹ் யவ்வனாவஸ்தாவை சொல்லலாம் உம் சததம் இயம் உபபோ இல்ல இல்ல சாரி எம்ங்கிறது உபபோக மிருகதிருஷ்ணிகாவுக்கு சொல்றது இந்த விஷயங்கள் எனும் ஒரு காணல் நீரானது இந்திரிய ஹரிணஹாரிணி இந்திரியங்கள் எனும் மான்களை இழுக்கும் வசீகரணம் செய்வது சததம் அதி துரந்தா அஸ்தி எப்பொழுதும் துக்கமான ஒரு முடிவை கொண்டதாக இருக்கு நவ யௌவன கஷாயித சலிலானி இவ தானியே விஷயஸ்வரூபாணி ஆசா ஆஸ்வாமான ஆபதந்தி மனசா நவ யௌவனத்தினால இப்ப முதல்ல வந்து பூர்வீட்டுக்கே போட்டுட்டாரு இந்த போகங்களை நம்ம வந்து அனுபவிக்க அனுபவிக்க அது கெட்ட முடிவைதான் கொள்ளறது அப்போ ஏன் வந்து நம்ம திருப்பியும் திருப்பியும் அதை அனுபவிக்கணும்னு பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னா அத வந்து சுவைக்க சுவைக்க இனிமையா இருக்கான் மனசுக்கு அது அல்டில் இந்த ஹனி ட்ராப் மாதிரி அது அப்படிங்கிற அந்த ஹனி ட்ராப் மாதிரி நம்ம விதவுட் விஷயங்களை அனுபவிச்சுட்டே இருக்கும் வந்து ரியலைசேஷன் வராது எப்போ இது கெட்ட முடிவை கொண்டதுங்கிறது கஷாயித மனசகா ஆத்மனகா புதுசா எவ்வனத்துக்குள்ள நுழைஞ்சதுனால அதனால் அந்த புது எவ்வனம் புதுசாக இருக்கக்கூடிய இளமை பருவம் எனும் அந்த பருவத்தினால் கஷாய மனசா ஆத்மனகா மன ஆத்மாங்கிறது இந்த இடத்துல மனசு ஆத்மா இல்ல கஷாயம் அப்படியே கலக்கம் அடைவிக்கப்பட்ட ஒரு மனதை கொண்டவன் அந்த மனசகாய ஆத்மனஹா ஸ்வரூபசிய மனசா திஸ் இஸ் என்ட்ரிக்டிவ் டு மனசகா சோ அந்த மனசா மனதிற்கு தானியவ விஷயஸ்வரூபாணி அந்த விஷயங்களினுடைய ஒரு உருவங்கள் இருக்கே என்னென்னலாம் விஷயத்தினுடைய வஸ்துக்கள் இருக்கோ அந்த வஸ்துக்கள் எல்லாமே ஆஸ்வாத்தியமானி அனுபவிக்கப்படுகின்றவைகளாக மதுர தராணி ஆபத்தந்தி தே பிகம் ஈவன் மோர் ஸ்வீட் அதை நம்ம வந்து சுவைக்க சுவைக்க அஸ்வாத்தியமானி ஆஸ் தே ஆர் பீயிங் எக்ஸ்பீரியன்ஸ்ட் உங்களுக்கு வந்து மதுர தராணி ஆபத்தந்திங்கிற ஆபத்தந்தின் இவ அதாவது அந்த மாதிரி தோன்றதுன்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து இட் இட் இஸ்வீட் அப்படிங்கிறார் என்னாய் இல்ல கஷாயித்த ஆத்மா ஆத்மாவுக்கு அட்ஜெக்ட் நவ யவ்வனேன கஷாயிதா ஆத்மா எஸ்ய தத்து இந்த மனசுக்கு போகிறது அது

அது இல்ல எனக்கு தெரியும் சோ நவ எவ்வனா ஒரு நிமிஷம் நான் பாத்துட்டும் பாத்துறேன் திருஷ்டி பிரகிருத்திஹி அதி தூரம் அபகரத்தி இது இல்ல அடுத்தது உபபோக திருஷ்டிக்கா ஆஹ் கஷாயத்தகா தான் போட்டிருக்காரு கஷாயுதா பரிவர்த்தித்தகான்னு தான் போட்டிருக்காரு உம் உம் கஷாயமாக ஆக்கப்பட்டது இதச்சுன்னு ஒரு பிரத்தேயம் சாரி நாட்டு கர்மணி தப்பிரத்தேயமும் போட்டிருக்கே நிஜந்தம் போட்டு போட்டிருக்கே ஜாத கஷாயே தற்கோதி இது நிஜந்தம் அதுக்கப்புறம் கர்மணி தப்பிரத்தேயம் ரெண்டும் இருக்கு எப்படின்னு தெரியல கஷாயகாங்கிறதுல இருந்து வந்ததுன்னா இதச்சுன்னு ஒரு பிரத்தேயம் கஷாய ஜாத்தஹா அஸ்ய அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது உம் கஷாயம் கரோதி அப்படின்னு போட்டு கஷா கஷாயித்த அப்படின்னு தற்பத்தேயம் வரலாம் சரி ரெண்டு வகையாவும் வரலாம் ரெண்டுமே இங்க வந்து உங்களுக்கு பொருந்தும் மனசா மனசேவ விஷயஸ்வரூபாணி ஆஸ்வாமான சந்தி மதுர தரானி பவந்தி சோ சலிலானி இவ அப்படிங்கிற சலினானி இவன்னா ஜலம் போல நாக்கு வந்து ரொம்ப பிட்டரா இருந்ததுன்னா கஷாயம் சாப்பிட்ட உடனே ஜலத்தை குடிக்க குடிக்க நமக்கு வந்து இன்னும் ஸ்வீட்டா இருக்கும் இதுல தர்க்க சங்கரத்துல படிக்கிறது அதனுடைய இயற்கையான ஒரு டேஸ்ட் வந்து ஜலம் மதுரம் உங்களுக்கு அங்க அதனுடைய இயற்கையான டேஸ்ட் மதுரம் அதனால அது எப்ப தெரியும்னா நெல்லிக்காய வாயில போட்டுன்னு அதுக்கப்புறம் நம்ம ஜலத்தை குடிச்சோம்னா நல்ல ஸ்வீட்டா தெரியும் அது அந்த மாதிரி இருக்குங்கிறேன் இட் இஸ் நாட் நமக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா அதனுடைய இயற்கையான ஸ்வீட்டை தாண்டி இன்னும் ஜாஸ்தி ஸ்வீட்னஸ் நமக்கு தெரியும் ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி பீன் ஒரு ஒரு கஷாயித்தம் கலக்கம் அடைவிக்கப்பட்ட ஒரு நாக்கு அதுல நம்ம ஜலத்தை போட்டோம்னா நமக்கு வந்து இன்னும் அது வந்து அதனுடைய டேஸ்டே மாறிதானே உங்களுக்கு தோணும் அந்த கஷாயத்தை எடுத்ததுக்கு அப்புறம் ஜலம் இவ்வளவு ஸ்வீட்டா இல்லையே முன்னாடி ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது இப்ப வந்து ஸ்வீட்டு கம்மியா இருக்கேன்னு தோணுமே நமக்கு

சோ எந்த ஒரு மனசானது எவ்வனத்தினால கலக்கம் அடைவிக்கப்பட்ட ஒரு உருவத்தை கொண்டதாக இருக்கோ அந்த மனசுக்கு தானியன விஷய ஸ்வரூபானி அதே விஷயங்கள் முன்னாடி பால்ய பருவத்துல இதெல்லாம் மனசுல வந்து ஸ்வீட்டா இருக்கேன்னு தோணாது திடீர்னு அந்த ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு வர்றச்சே அந்த குழந்தைகளுக்கு அது வந்து புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும் நன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த விஷயங்களே மதுர தராணி ஆபதந்தி ஆபதந்தி தே சீன் லைக் இட் அப்படிங்கிற அதுவே வந்து ரொம்பவும் மிகவும் மதுரமாக இருக்கும்படியாக தோன்றுகிறது ஆபதந்தி ஆலக்ஷியந்தே உம் அடுத்தது நாசீச்ச திங்மோகா இவ உன்மார்க்க பிரவர்த்தகா புருஷம் அத்தியாசங்க விஷயேஷு விஷயேஷு அத்தியாசங்க விஷயங்கள்ல வெறும்னா இப்ப மதுரமா தோன்றது அதை சுவைக்கிறான் என்ன ஸ்டெப்ல எடுத்துன்னு போற வரங்கோ முதல்ல வந்து இந்திரியங்களை இழுக்கிறதா அதுக்கப்புறம் பிரகிருதி முதல்ல பிரகிருதி பிரகிருதி வந்து ரஜஸ இன்க்ரீஸ் பண்றது அடுத்தது இந்திரியங்களை பிடிச்சு இழுக்கிறது அப்புறம் அந்த விஷயத்தை ஆஸ்வாதனம் பண்ண பண்ண அது இனிமையா தோன்றது இப்ப என்ன ஆயிடுறது விஷயத்துல அத்தியாசங்க ஒரு பெரிய பற்றுதல் ஏற்பட்டுடுது விடுத்து டீப் அட்டாச்மெண்ட் வந்துருது வேதாந்தமா இல்ல ஒரு ஒரு ராஜாவுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறாரான்னு எனக்கு தெரியாது எவ்ரி டைம் ஐ நான் இதோட மூணாவது தடவை தடவை இது நாலாவது ஆனா இது எவ்ரி டைம் எனக்கு அது வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் இந்த பிரதேசம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அத்தியாசங்கிற விஷயேஷு அத்தியாசங்க விஷயங்களில் ஒரு அதிசயேன பற்றுதல் உம் பகவத்கீதால சொன்னது அப்படியே சொல்லிருக்காரு அவ்வளவு விஷயேஷு அத்தியாசங்க இது என்ன பண்றது உன்மார்க்க அது அந்த விஷயேஷு அத்தியாசங்க இருக்கே அந்த பற்றுதல்ங்கிறது மார்க்கத்தில் தூண்டுகிறது அஹ் காமாத் கிரோதோ அபிஜாயத்தை பவதி சம்மோக சம்மோகாத் புத்தினா இல்லையா புத்திநாசா பிரணசியதி அதுதான் உன்மார்க்க பிரவர்த்தக கெட்ட வழியில் பிரவர்த்தக தூண்டுகிறது பிரேரகா உன்மார்க்கே பிரேரகா திங்மோகா இவ திக்குகள் தெரியாத ஒருத்தன் வந்து இருக்கானே அவனை போல நான் சொல்றேன் உபமானம் எப்படி ஆறுதுன்னு சொல்றேன் திங்மார்க திங்மோகா இவ நாசயத்தி நாசம் செய்கிறது ஒரு மனுஷனை புருஷம் நாசயத்தி சோ விஷயேஷு அத்தியாசங்கா புருஷம் நாசயத்திங்கிறது தான் உங்களுக்கு வந்து மெயின் சென்டென்ஸ் இங்க சோ அத்தியாசங்க ஒரு அதிசயமான பற்றுதல் ஒரு ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட்ங்கிறது புருஷம் மனுஷியனை நாசயதி நாசம் செய்கிறது எது போல திங் மோகா இவ திங் மோகஹானா திக்கு தசை தெரியாத ஒரு இடத்துல கண்ண கட்டி காட்டுல விட்டோம் எந்த எது ரைட் மார்க்கம் எது தப்பு மார்க்கம்னு நமக்கு தெரியாதோ இல்லையோ அது வந்து அந்த தி நமக்கு வந்து இதுதான் ரைட்டோ இன்ஸ்டிங் இல்லையா போக முடியும் யாராவது நமக்கு வழி சொன்னாதானே நமக்கு தெரிய போறது வழி தெரியலன்னா நம்ம மாட்டுக்கு ஒரு வழியில போவோம் அது வந்து நம்மள ஒரு ஒரு கெட்ட வழியா இருக்கலாம் அதனால உன்மார்க்க பிரவர்த்தகா ஞானம் இருந்ததுன்னா அது சன்மார்க்க பிரவர்த்தகாவா இருக்கும் தின் மோகாங்கிச்சு புத்தி பிரம திக்குகள் எந்த இடம் போகணும் எந்த பாதையை அணுகணும்ங்கிற தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு மோகம் அதை மூடுகின்ற ஒரு மோகம் கன்ஃபியூஷன் அதுதான் தின் மோகா திஷான் மோகா வேற ஒண்ணும் இல்ல திக்குகளை குறித்து ஒரு மோகம் இது வந்து எவ்வாறு ஒரு மனுஷியனை கெட்ட மார்க்கத்தில் தப்பான தவறான மார்க்கத்தில் பிரவர்த்தகா ஒரு இன்ஸ்பயர் பண்றதோ தூண்டுகிறதோ தூண்டி அந்த மனுஷியனை நாசம் செய்விக்கிறதோ நாசையாதி அல்டிமேட்டா அவனுக்கு வந்து வழி தெரியாது அவன் எங்கேயோ ஒன்னும் சுத்திட்டு இருப்பான் இல்ல காட்டுக்குள்ள போவான் போலீஸ் வந்து அடிச்சு சித்து போயிடுவான் அவ்வளவுதான் அதே போல இங்க வந்து விஷயங்களில் ஒரு அத்தியாசங்க விஷயங்களில் ஒரு பெரிய ஈடுபாடு எல்லாமே அதி சர்வத்திர வர்ஜயே அதனால அத்தியாசங்கிற அதி லவுல்யாத்து சுயோத அதி அதிமானாத் சுயோதனஹா அதி தானாத் பலி அதிதானாத் பலிர்பத்வோ அதிமானாத் சுயோதனா அதி லவுல்யாத்து தசானன அதி சர்வத்திர வர்ஜயத்து அதனால அதி லவ்லியாத்து ஒரு தேவையில்லாத ஒரு அட்டாச்மெண்ட் அவனுக்கு அதனால அவன் நாசம் அடைந்தான் அதி அவாய்ட் அதி இன் சர்வத்தை அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு தானே அது மாதிரி விஷயேஷு அத்தியாசங்க விஷயங்களில் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட்ங்கிறது என்ன பண்றதுன்னா ஒரு புருஷனை நாசம் செய்கிறது அவனை கெட்ட வழியில் உன்மார்க்க பிரவர்த்தகா கெட்ட வழியில் தூண்டி அவனை நாசம் செய்கிறது குருவச்சனம் அமலம் அப்பி இது ஆக்சுவலி முன்னும் பின்னுமா இருக்கு ஒரிஜினல்ல இது அப்புறம் வரும் இதுக்கப்புறம் என்ன சொல்வாருன்னா பவாதிரிஷா ஏவ பவந்தி பாஜனானி உபதேச வச்சனாம்னு விட்டு வரும் அது அடுத்தது வருதுன்னு நினைக்கிறேன் இவரை பொறுத்தவரை உங்களை போல இருக்கிறவா தான் வந்து உபதேசங்களுக்கு ஒரு இது கரெக்டான ஒரு பாத்திரம் ஏ குரு வச்சனம் அமலம் அப்படி சலிலமிவ மகத்து உபஜனயதி சிரவணஸ்திதம் சூலம் அபவ்யசிய ஜலம்ங்கிறது நல்லதுதான் சலிலம் ஜலம்ங்கிறது நல்லதுதான் ஆனா அதே ஜலம்ங்கிறது நம்ம பண்ணி கிடைச்சே நல்லது கை அலம்பிக்கிறச்சே நல்லது ஆனா காதுக்குள்ள போய் ஒரு ஒரு சொட்டு ஜலம் உக்காந்துட்டு இருந்தா கூட அது ஒரு பெரிய தொந்தரவு காது வலிய உண்டு பண்ண போறது இஃப் இட் இஸ் இன் ராங் பிளேஸ் அத சொல்ற குரு வச்சனம்ங்கிறது பொதுவாகவே அது நல்ல விஷயம்தான் அமலமபி இட் இஸ் அ வெரி பியூர் ஃபார்ம் தான் குரு வச்சனம்ங்கிறது குருவனுடைய உபதேசம்ங்கிறது அமலம் அப்படி கெடுதல் இல்லாமல் இருக்கக்கூடியதாக நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருந்த பொழுதிலும் சலிலம் இவ ஜலத்தை போல் அபவ்யசிய ஸ்ரவண ஸ்திதம் அபவ்யம் பவ்யம்னா நம்ம தமிழ் பவ்யம் இல்ல இந்த இடத்துல வந்து பவ்யங்கிறதுக்கு இது எடுத்துக்கலாம் உம் ஐ திங்க் வினயத்தோடு சாது அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கோங்க பவ்யா சாது அபவ்யா நீச்ச நீச்சமான ஒரு புருஷனுடைய காதில் இருக்கும் பொழுது அந்த குரு வச்சனம் காதுல போன உடனேயே ஒரு நீச்சமான பர்சனுக்கு வந்து ஒரு ஜலம் காதுல போனா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி அந்த உபதேசம் வந்து அவனுக்கு காது வலிக்குமோ சூலம் மகத்து சூலம் உபஜனயதி அண்மையும் பண்ணிக்கணும் நம்ம குருவச்சனம் அமலம் அப்படி குருவனுடைய உபதேசமானது அமலம் அப்படி ரொம்ப பியோரா இருந்தபொழுதிலும் சலிலம் இவ ஒரு ஜலத்தை போல் காதில் ஜலத்தை போல் அபவியசிய சிரவணஸ்திதம் குருவச்சனம் ஒரு நீச்சனான ஒருவனுடைய காதில் இருக்கக்கூடிய குருவச்சனம் அமலம் அபி குருவச்சனம் ஒரு குருவனுடைய உபதேசமானது மகது சூலம் உபஜனயதி ஒரு பெரிய ஒரு துக்கத்தை பெயின் உண்டு பண்ணுகிறது உபஜனயதி புரியுறதா புரியுதா நெக்ஸ்ட் போலாமா ஓ அல்ல டைம் ஆயிடுதா சரி இதுவே நிறைய எடுத்து